திருவள்ளுவர் பற்றிய விக்கி பக்கம் இது. இதில் வள்ளுவரின் பிற பட்ட பெயர்களை தொகுத்துள்ளார்கள். இவை முதற்பாவலர், தெய்வப்புலவர், மாதானுபங்கி, நான்முகனார், நாயனார், பொய்யிற்புலவர், தேவர், பெருநாவலர் என்பன. இவற்றில் நான்முகனார் என்பதை கவனியுங்கள். நான்முகனார் என்பது பிரம்மாதானே? பேரமணன் எனப்பட்ட பிரம்மா என்பது முருகன்தானே? ஆக நான்முகன் என்ற பட்ட பெயர் திருவல்லவர் என்பது முருகன்தான் என்பதற்கான கூடுதல் ஆதாரம். தேவர் என்பதும் கூட தேய், தீ என்று தீயின் பெயரால் தேய், தேய்வன், தேவன் என்று முருகனின் பட்டப்பெயர்தானே? முதற்பாவலர் என்ற பட்டப்பெயரையும் கவனியுங்கள். திருவள்ளுவரின் காலம் கிமு 800 கிபி 500 வரை இருக்கலாம் என்று பல ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் தமிழின் முதற்பாவலர் என்பவரே இந்த கால அளவில்தான், அதாவது மிகவும் பிற்காலத்தில்தான் தோன்றினாரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் எழுதிய முதல் நூலே 7 சீர்கள் கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனதாக உள்ளது. 7 சீர் என்பது ஆசீவகம் எனும் சமணத்தை குறிக்கும்படி எழுதப்பட்டுள்ளது என்று கருத முடியும். ஈரடி என்பது எதை குறிக்கிறது? சமண அறநெறியை கூறிய முருகனையும் அதை பாடல் வடிவில் தொகுத்த தன்னையும் குறிக்கும்படி கிருஷ்ணர் தனது ஈரடி வெண்பாக்களை ஏன் படைத்திருக்க கூடாது? தமிழின் முதற்பாவலர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்பது ஏற்புடைய வாதம்தானே? 7 சீர் கொண்டது என்பது சமணத்தை குறிக்கிறது என்றேன் அல்லவா? நாயனார் என்ற பட்டப்பெயரும் தமிழ் சமணர்களின் குடிப்பெயர்தானே? இங்கு மீண்டும் நினைவூட்டப்பட வேண்டியது, சமணர் என்பது வேறு, ஜெயினர் என்பது வேறு. ஆனால் இன்றைய தமிழ் சமணர்கள் தாங்கள் தமிழ் பேசும் ஜெயினர்கள் என்ற தவறான புரிதலில்தான் உள்ளனர். தமிழ் சமணத்தை அழித்து அதன் எச்சங்களை கைக்கொள்ள உருவாக்கப்பட்ட ஃப்ராட் ரிலீஜியன் தான் ஜெயினிசம் என்பது. கிபி 300 10,000 தமிழ் சித்திரர்களை கழுவேற்றி சமணத்தை அடித்தவன் பரசுராமன். அவனின் நினைவாகவும் சமணத்தின் எச்சங்களை கைக்கொள்ளவும் கிபி 600 உருவாக்கப்பட்ட போலி மதம்தான் ஜெயினம். ஆனால் சமணமும் ஜெயினமும் ஒன்றே என்று பிராமணர்கள் தங்களது அரசியல் அதிகாரத்தால் தமிழ் சமணர்கள் மீது திணித்துள்ளனர். ஜெயினம் முருகனின் சமணத்திற்கு உரிமை கொண்டாட வந்த ஃப்ராட் ரிலிஜியன் என்பதால் முருகனின் பிம்பமாகவும் பரசுராமனின் நினைவாகவும் தோற்றுவிக்கப்பட்ட கற்பனை மாந்தன்தான் மகாவீர். இதை தமிழ்ச் சமணர்கள் உணர வேண்டும். ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை.